எபிசோட் 9ல வேற லெவல்ல கிஸ் பண்ணிக்கிட்டத பார்த்தோம். வாங்க இன்னைக்கு எபிசோட் 10 பார்க்கலாம். இவங்க தரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தேனே எனக்கே மைண்ட்ல மாற ஆரம்பிச்சதுனா பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி காலையில விடியுது நம்ம ஹீரோயின் முடிச்சு பாக்குறா. பக்கத்துல தான் நம்ம விஜய் படுத்திருக்க இடத்த பார்த்துட்டு, ஐயோ விஜய் நோ பக்கத்துலயே படுத்திருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே வெக்கம், எங்கடா இவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பாக்குறா. கிச்சன்ல நம்ம விஜய் சமைச்சிட்டு இருக்கான் அதிட்டிக்காக. இதை பார்த்துட்டு எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காம இருக்கும், அப்படி வா எனக்காக சமைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல போயிட்டு எனக்காக சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படுறா. பின்ன உனக்காக இல்லாம வருங்கால மனைவிக்காக நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஒரே வெக்கமா போகுது. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கா. வீட்டுல அந்த டிராயிங் ஒண்ணு இருக்கும்ல, அதை வச்சிருப்பான்ல, இதை பார்த்துட்டு இது யாரு டிரா பண்ணா, நீங்க சின்ன வயசுல பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே இப்ப விஜய் யோசிக்கிறான், டக்குன்னு அது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் டிரா பண்ணது அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் லவ்வா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ்லாம் வேற இருந்துச்சா, இங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. உடனே டாபிக்கை மாத்திட்டு சமைச்சிட்டேன் வா சாப்பிடலாம் அப்படின்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கான். அதை பார்த்ததோ எடுத்து சாப்பிடுறா. ஆனாலும் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி டேஸ்ட் பிடிக்கல போல. இவ ஃபேஸ் மாறுறதை கவனிச்சுட்டு நம்ம ஹீரோ, சரி வெளியில ஏதோ ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சும்மா கேட்டு பாக்குறான். உடனே பீட்சா வேணும் அப்படின்னு கத்திடுறா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறான் விஜய். அதுலயே புரிஞ்சுக்கிறா இவளுக்கு பிடிக்கல போல அப்படின்ட்டு. என்ன கலந்து வச்சிருக்கானோ தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் அந்த சென்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குல்ல. ஒண்ணு உப்பு அதிகமா போட்டிருக்கலாம், இல்ல மிளகாவ அதிகமா போட்டிருக்கலாம். சரி அப்படி அந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அவனோட ஹெட்போனையும் கண்ணாடி போட்டுட்டு, இதுதான் எப்பவுமே போட்டிருப்பீங்களா, இது போட்டா எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்ப வேகமா நம்ம ஹீரோ காதுல போட்டுட்டு, இப்ப நான் என்ன பேசுறேன்னு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அங்கிட்ட குனிஞ்சிட்டு விஜய் ஒரு லூசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா விஜய் ஒரு லூசுன்னு சொன்னியா அப்படின்னு சொல்றான். இந்த சீன் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஓய்யோ காதல் விழுந்துருச்சா சார் அப்படின்னு சொல்றான். நீ ஃபர்ஸ்ட் சார்னு சொல்றதை நிறுத்து, ஒன்னும் விஜய்னு சொல்லு, இல்ல வாட போடான்னு உரிமையா கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஏ அப்படின்னு வெக்கமாகுது. அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் எப்பவுமே என்னை வீட்டு போயிடாத, நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு மட்டும் யோசிக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் கண்டிப்பா போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயில இருந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அவன் சின்ன பிள்ளையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இவன் இதை சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்த விஷயம் ரொம்பவே பயங்கரமானது, எங்க அப்பா இறந்த மாதிரி நான் என்னோட ஃபியூச்சர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இதை விஜய் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் அப்பாவை மிஸ் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் கபோர்ட்ல இருக்கத பாக்குறா. அந்த ட்ரெஸ் பார்த்தது அவளுக்கு வெக்கமாயிருது. இந்த ட்ரெஸ் தான், இந்த ட்ரெஸ் தான் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு போட்டுறவா அப்படின்னு விஜய் சொல்றான். அவ வெக்கப்பட்டு போங்க அப்படின்னு சொல்றா. உடனே டக்குன்னு இவ ஃபேஸ பாத்துட்டு அவனுக்கு என்ன அனுஜ தெரியல, வேகமா செவுத்துல தள்ளி கிஸ் பண்ணலான்னு வரான். அவளுக்கு வயிறு கடமுடங்குது. கிஸ் பண்ற நேரத்திலயே வயிறு வலிக்கணும் வச்ச. உடனே இவன் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு போல. எனக்கு வயிறு கலக்குது, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ அவசரமா வீட்டுக்கு வந்து விட்டுருவான். அவ வீட்டுக்கு வந்துட்டு வேகமா ரெஸ்ட் ரூம் போறான். அதுக்கப்புறம் அவளோட கபோர்ட்ல போயிட்டு ஃபியூச்சர்ல பார்த்த அதே ட்ரெஸ் இவளும் பாக்குறா. அந்த ட்ரெஸ் பார்த்ததும் அவளுக்கு வெக்கமாகுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த ஞாபகம் எல்லாம் வருது. நம்ம ஹீரோட லிப்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ சி எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு தனியா பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல மீட்டிங் தான் காட்டுறாங்க. மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் விஜயவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கா. அவ மூக்க பாக்குறா, கண்ணை பாக்குறா, லிப்ஸ பாத்துட்டு ஐயோ இந்த லிப்ஸ பார்த்து என்ன பாடா படுத்துறாரு அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப டக்குன்னு கரெக்டா அவன் காதல விழுந்துச்சு என்னவோ தெரியல. அதித்திய பாக்குறான். என்ன பாத்துட்டு இருக்க, மீட்டிங் கவனிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுறான். அதை பார்த்துட்டு ஓகே சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல கிதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்தீங்க, நான் அப்புறம் தானே போடுங்கன்னு சொன்னேன், என் மைண்ட மாத்துறதே உங்களுக்கு வேலையை போச்சு, இந்த ட்ரெஸ் போட்டு வந்தா என் மைண்ட் மாறுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ, அது ஓம் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். என்னது இவரு வேணும்னே பண்றாரு அப்படின்னு குதிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம லீயா இருக்கால, அவ அதித்திய பாக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு அதித்திய பாக்கணும் அதித்திய பாக்கணும்னே சொல்லிட்டு இருக்கா. இப்ப லியா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளும் விஜய பத்தி துருவி துருவி கேட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கு
ஏன் விஜய் பத்தியே கேட்டுட்டு இருக்க? அவரு என்னோட ஆளு, அவரு என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், இனிமே அவரை பத்தி என்கிட்ட விசாரிக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அப்புறம் திரும்பி வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இனிமே என்னோட புருஷனை நீ கிஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோ, அவர் பக்கத்துல நெருங்கவும் கூடாது, அவருக்கு எந்த காலும் வரக்கூடாது அப்படின்னு கெத்தா சிரிச்சுட்டே சொல்லிட்டு போவா. செம்மையா இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு அவகிட்ட கெத்தா பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ விஜய் என்னோட விஜய் இல்ல, என் விஜய் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப இவ பேசினது விஜய்க்கு காதல விழுந்துடும். ஆமா, ஓ விஜய் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு காதல சொல்லுவான். இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம வெக்கமாகுது, ஐயோ கேட்டுட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறான். அப்படியே ரெண்டு பேரும் லிப்ட் குள்ள வராங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப அதித்தி பேசுறா, உங்களுக்கு லிப்ஸ்ல கிஸ் பண்ணாத என்ன தலைவலிக்கும் மயக்கம் போடுவீங்க, இனிமே நான் இப்படி கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு கிஸ்ஸ போட்டுட்டு போறா. பாருங்களேன், ஒரு கிஸ்லயே பாவி புள்ள விஜய் எப்படி இருந்த ஆளு, சிங்க மாதிரி இருந்த ஆளு அம்பி மாதிரி மாத்திட்டான். ஒரே கிஸ்ல மூஞ்சிய பாருங்களேன் ரியாக்ஷனு, அப்படியே கண்ணத்தை தடவிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஃபைல் எடுத்துட்டு சைன் வாங்குறதுக்காக போவா. அங்க அவன் அழகா சைன் போட்டுட்டு இருப்பான். அவன் கையை பார்த்துட்டு, ஐயோ எவ்வளவு செக்ஸியான ஃபிங்கர்ஸ், அடச்சே என் மைண்ட் எங்கெங்கயோ போகுது, டர்ட்டி மைண்ட், கையால் சும்மா இரு. அவ கையை பார்த்துட்டு, ஐயோ எவ்வளவு அழகான விரல்கள் அப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பா. இவனை ரசிக்கிறப்பெல்லாம் அவளோட ஹார்ட் பீட் ரொம்பவே துடிக்குது. இது நம்ம ஹீரோ காதல் விழுது. என்னது உன் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளவு துடிக்குது, திடீர்னு நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறான். இப்போ உடனே ஹீரோயின் ஒரு மார்க்கமா டேபிள்ல சாஞ்சிட்டு, என் புருஷனை நினைக்கிறப்பெல்லாம் என் மைண்ட் ஒரு மாதிரி மாறுது, ஹார்ட் பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு மாதிரி சினிங்கிட்டே சொல்லிட்டு போவா. இதை கேட்டது அவள் அவன் வாயை பிளந்துட்டு அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். இந்த சீன் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காஃபி போட்டுட்டு இருப்பான். பின்னாடி ஒரு தூணை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ பின்னாடி இருந்து உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லுவா. இது அப்படியே அவன் காதுல விழுந்துரும். திரும்பி பாத்துரும், அடி பாவி யாராவது பாத்துறா என்ன ஆகுறது போடி அப்படின்னு சொல்லுவான், ஆக்ஷன் பண்ணுவான். இவ உடனே அவளோட பிளேஸ்க்கு வந்துருவா. இங்க பிளேஸ்க்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணாடியில போட்டுட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பா. அந்த சவுண்டு அப்படியே அவன் ரூம்ல அப்படியே பாஞ்சு போய் பறந்து போய் அவன் காதல கேட்கும். டக்குன்னு அவன் திரும்பி பார்ப்பான். இவன் ஓவரா அவனை போட்டு சாவடிப்பா, விஜய வேலை பார்க்கவே விடமாட்டா, அப்படி பண்றது இப்படி பண்றது சினிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். பாவம் அவன் மைண்ட் எல்லாம் மாறும், ஃபுல்லா வேலையும் செய்ய மாட்டான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆபீஸ்ல அவன் என்னென்னலாம் பண்ணா, விஜய் என்னென்ன பாடா படுத்தினா, அந்த சீன்ஸ் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும், அவரை மீட் பண்ணனா உடனே மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு ஃபைலை ரெடி பண்றா. வேக வேகமா டைப் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா காலையில விடியுது, நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு அந்த பெஞ்சில சாஞ்சிட்டே ஒரு மார்க்கமா, இனிமே இந்த ஃபைல் படிதான் நம்ம லவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஃபைவ் சென்ஸுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்ல, சோ அந்த ஃபைவ் சென்ஸ் வச்சுமே லவ் பிளான் ஒண்ணு பண்ணிருக்காங்க மேடம். இதுக்கு பேரே லவ் பிளான் தானா. ஹீரோட எபிலிட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ண போறாங்களாம். ஆபீஸ்ல எப்பெல்லாம் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு சைகை பண்ணுவாளாம், அதை வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கணுமா. ரெண்டு பேரும் மீட் பண்ணிடுவாங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன பிளான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் காதுல கேக்குறது. அவ பெஞ்ச்ல இப்படி வந்து டாப் பண்ணி தட்டிட்டு இருக்கா. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ வேகமா வரான். பெஞ்ச்ல தட்டுனா அவங்க மீட் பண்ணணுமா. அப்புறம் வந்து அவ ஒரு பாடி லோஷன் ஒன்னு யூஸ் பண்ணுவா. சோ அந்த பாடி லோஷன் எடுத்து கையில தடவுறா, அவளோட ஃபேஸ்ல எல்லாம் போட்டுக்கறா. இந்த ஸ்மெல் வச்சு நம்ம ஹீரோ கரெக்டா அதித்திய தேடி வந்துடுறான். இப்பெல்லாம் இந்த பாடி லோஷன் யூஸ் பண்றலோ, அப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல வந்து லஞ்சு சாப்பிட போவாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு கிஸ், அங்க ஒரு கிஸ், இங்க ஒரு கிஸ், வேற லெவல்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போவாங்க. அவ இவளுக்கு ஆப்பிள் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பா. அதை சாப்பிட்டதும் அவ கையில ஒரு ஸ்மெல் வரும். அதை பார்த்துட்டு அப்படியே அவன் அவளோட கையை அப்படியே ஸ்டிப் பண்ணுவான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு ஹீரோ மேலே பாஞ்சு போயிருவார். அப்படியே அதித்திய கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல கார்ல மீட் பண்றாங்க. இது மாதிரி நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு சைகை பண்றப்பையும் ஒவ்வொரு இடத்துல மீட் பண்ணணுமா. கண்ணாடி எடுத்து தலையில மாட்டினா ஃபைல் இருக்கிற இடத்துல மீட் பண்ணணுமா. சரி நீனே பிளான் பண்ணிட்டு இருக்கியே, நான் ஒரு பிளான சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல இருந்து அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா இவனுக்கு வந்து அதித்திய பாக்கணும்னு தோணுமா. உடனே வேகமா காஃபி ஷாப்க்கு போய் மீட் பண்றாங்க. இவ எப்பப்பெல்லாம் இப்படி பண்றானோ அப்பப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவாங்களா. புரிஞ்சிருது. வேகமா அவளோட ஆபீஸ்ல ஒரு ஹால் இருக்கும், தனியா ஒரு பிரைவசி ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு பென்சில்
எடுத்து இப்படி இப்படி கிஸ் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்றா. அதை பார்த்ததும் ஹீரோக்கு என்னாச்சோ தெரியல, வேகமா ஓடி வந்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமே எனக்கு தலைவலி வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாள் தான் கண்ணத்திலேயே கிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்ல கிஸ் பண்ணுவான். இந்த சீன் அப்படியே செம்ம அடே வேற லெவல்ல, நம்மள சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிடும் சீனை பாக்குறப்பவே. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா நம்ம அதித்தி. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க ஃபியூச்சர்ல பாத்துட்டு இருக்கப்போ அவ கழுத்துல ஒரு ஹார்டின் மாதிரி ஷேப் போட்டு ஒரு செயின் போட்டிருப்பா. இதை எப்படி நான் மறந்தேன், இப்படி ஒரு செயின் என்கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவன் வீட்டுல எப்பொழுதுமே ஒரு டிராயிங் இருக்கும்ல, அந்த டிராயிங்க பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சடனா ஒரு சின்ன பொண்ணு ஞாபகம் வருது. யார் அந்த பொண்ணுன்னே தெரியல, ஆனா அடிக்கடி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை நினைச்சு யோசிச்சுட்டே இருக்கான். ஒருவேளை ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்குமோ என்னவோ தெரியல. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்றதுக்காக ஹீரோ வந்திருப்பான். ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருப்பாங்க. இவனை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன்னை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல, நீ எப்படி இருக்க? அன்னைக்கு ஒரு நாள் சின்ன வயசுல உன்னை விட்டுட்டு நாங்க, நீ ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், உன்னை விட்டுட்டு நாங்க அமெரிக்காக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் அதித்திக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, சீக்கிரம் அவளுக்கு ஞாபகம் வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஞாபகம்னு ஒண்ணுமே தெரியல. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம அதித்தியோட அம்மாக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குன்னு அங்க வந்து குடுக்கறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. இது யார் கொடுத்தா அப்படின்னு செம்ம ஷாக் ஆகுறா. வேகமா ஓடி வந்து பாக்குறா. வெளியில ஏதோ மாஸ்க் போட்டவன் ஒருத்தவன் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனை பார்த்ததே இவங்களுக்கு ரொம்ப பயமாகுது. எதுக்கு யாரையோ பார்த்து பயப்படுறாங்கன்னு தெரியல. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்ட் அவனோட லவ் பத்தி பேச பேச கொஞ்சம் டைரக்டரை பிடிச்சிருக்க மாதிரி கொண்டு போறாங்க, என்ன விஷயம்னு தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம விஜய் அதித்திய தனிய பார்க்ல மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவ செல்ல வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தால ஒரு செயின், அந்த செயினை இப்பதான் நம்ம ஹீரோ பிரசன்ட் பண்றாரு. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வெக்கமாகுது. ஓ, இந்த செயின் தான் நான் பார்த்தேன் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அந்த ஃபியூச்சர் ஞாபகம் வந்துருது. ஆமா, ஃபியூச்சர்ல என்ன பார்த்தேன்னு தெளிவா சொல்லலையே, முன்ன பின்னதான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஓப்பனா சொல்ல அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் அவன் காதுல சொல்றா, இது வந்து கண்டிப்பா 18+ தான், இதை வந்து சொல்லவே முடியாது, என்னால சத்தியமா சொல்ல முடியாது. அதனால நீங்க வீடியோ போய் பாருங்க, நான் முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்ல சப்டைட்டலோட போடுறேன். ரொம்ப கேவலமா ரொம்ப இதா போட்டிருப்பாங்க, நீங்க போய் பாத்துக்கோங்க. நான் அதை சொல்ல மாட்டேன், கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இவ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இத ஒரு அது என்ன ஒரு குவஸ்டின் மாதிரி, ஒரு குவஸ்ட் மாதிரி அதை சொல்லுவா. அது ரொம்ப வல்கரான விஷயம். அதை சொல்லவும் யோசிச்சுட்டே இருக்கான் ஹீரோ. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்றான். ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபியூச்சரை நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் வெக்கப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்றா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ரெண்டு பேரும் நாளைக்கு அந்த ஃபியூச்சர்ல பார்த்து அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படியே ஆபீஸ்க்கு வராங்க. ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கிறது கூட தெரியாம நம்ம ஹீரோயின் விஜயவே பாத்துட்டு இருக்கான். விஜய் டக்குன்னு அவளை பாத்துட்டு கீழே குனிஞ்சுக்கிறான். அவனை யாராவது பாத்துட்டு என்ன ஆகுறது? ஆனா ஹீரோயின் மட்டும் சரியான ஆளு, அவ மைண்ட மாத்துறதுல தெளிவா இருக்கிறா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஆபீஸ் முடிஞ்சு நைட் ஆகுது. நைட் ஆகுறாங்க. ஹீரோ கரெக்டா ஆக்ஷன் பண்றான், வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால பேசுறான். அவ்வளவு சந்தோஷமா அப்படியே வெக்கப்பட்டுட்டே ஓகே அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்க டைம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க நல்லபடியா அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சிச்சுல, சரி வாங்க ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு ரெண்டு பேருமே எடுத்துட்டு போயிடுறாங்க. பாவம் அங்க வந்து பாட்டில் அப்படி சுத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்களே, சோ அந்த கேம் வச்சு எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கடுப்பாகுது, எந்த நேரத்துல இவளுக்கு அப்படி பண்றாளுகளே அப்படின்னு எதுவுமே பேச முடியாம உட்காந்துட்டே இருப்பான். இப்ப கேம் விளையாண்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி வந்துருது. எல்லாருமே கம்பல் பண்ணி அவனை குடிக்க வச்சிடுறாங்க. நமக்கு தான் தெரியுமே அவன் குடிச்சா என்ன ஆகும்னு. ஒரே ஒரு பெக்ல ரொம்ப பிளாட் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ. இப்போ ரொம்ப நேரம் உட்காந்துருக்க டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணிடுறானா, சொதப்பிடுறான். டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம ஹீரோயின் அதித்திக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஆபீஸ் டீம்ல சீக்கிரம் நான் போறேன் நீனும் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பான். இது ஆபீஸ்ல பாத்துட்டு என்னது, என்ன விஜய் சார் ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. விஜய்க்கு கடுப்பாகுது. இங்க பாருங்களேன் அதித்தி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, மொபைல பாருங்க மொபைல பாருங்க அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா மொபைல பார்த்தா அவனுக்கு ஷாக் ஆகுது. எந்திரிச்சு நின்றுட்டு ஐயோ சாரி தெரியாம அமிச்சுட்டே அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுல ஒருத்தவன் எப்படி தெரியாம டீம்ல
அனுப்புவீங்க? அப்போ ஒருவேளை இங்க இருக்கவங்கள தான் யாரோ டேட் பண்றீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெண்டு பேரும் தலையை தொங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த சீன்ல நம்ம லியாவும் டைரக்டரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் டைரக்டரே சொல்றாங்க, அதிதியை நானும் முன்னாடி லவ் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு லியாவுக்கு ஷாக் ஆகுது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம விஜய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒளரிட்டே இருக்கான். இப்ப ஐன்னு சொல்ல வரான். ஹீரோயின் கொண்டு வேகம் ஆசை, அவ்வளவு ஆசை, ஐ லவ் யூ தான் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு ஐ சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. அவன் டக்குன்னு வேற ஏதோ மாத்தி பேச ஆரம்பிச்சிடறான். திரும்ப அப்படியே ஒரு மாதிரி கேர்ல ஐ அப்படின்னு சொல்ல வருவான். இவ பாவம் ரொம்ப ஆசைப்படுவான், அந்த ஐ லவ்யூங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு. அவன் கடைசி வரையே சொல்லவே மாட்டான். அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. போங்க, நீங்க என்ன லவ் பண்ணவே இல்ல, ஒரு ஐ லவ்யூ கூட இதுவரையும் சொல்ல தோணலையா அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. இப்ப கரெக்டா விஜய் அவளை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வேக வேகமா கார்ல போய் அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. ஃபியூச்சர்ல பார்த்த நாள் இன்னைக்குதான் நடக்க ஆரம்பிக்குது. வேகமா அவளை பெஞ்ச்ல உட்கார வச்சு கிஸ் பண்றான். இப்ப கரெக்டா அவ ஜாக்சன் சொல்ற அந்த பாட்டு உடையுது. அந்த பாட்டு உடஞ்சதுமே இவங்களுக்கு தெரிஞ்சிருது இன்னைக்குதான் அந்த நாள் அப்படின்னு. வேக வேகமா அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சீன் ரொம்பவே அப்படி இப்படி போச்சு, ஜாலியா ஜும்கானாவா இருந்துச்சு. போய் வீடியோவை போய் பாத்துட்டு வந்துருங்க. ஓகே, நானும் கொஞ்சம் கிளிப் எல்லாம் போடுறேன். அடே ஒரு கில்மாவா செம்மையா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு இந்த வீடியோ பாக்குறப்ப. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு ரெண்டு குழந்தைங்களை காட்டிட்டு இருக்காங்க. ஸ்டோரி படிச்சு காட்டிட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணு அவ ஷோல்டர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இதோட எபிசோட் 10 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 11 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.